வணக்கம் அன்பனேர்களே, இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஒரு பெண்ணின் தலைமுடியும் நெற்றியும் இந்த அமைப்பில் இருந்ததுன்னா நிச்சயமாக அவங்க அதிர்ஷ்டாலே தான் இருப்பாங்க அப்படின்றத பற்றின ஒரு தகவல் தான் நம்ம பார்க்க போகிறோம். பெண்களின் அங்கங்களை வைத்தே அந்த பெண்ணினுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் என்பதை பற்றி சொல்லக்கூடிய ஒரு விஷயம்தான் சாமுத்திரிக லட்சணம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஒரு பெண்ணினுடைய கண், மூக்கு, வாய், நெற்றி, தோல், கை, கால் இவைகளின் அமைப்பை வைத்து ஒவ்வொரு பெண்ணுக்கும் ஒவ்வொரு தனித்தன்மை கட்டாயமாக இருக்கும். இதன் அடிப்படையில் சாமுத்திரிக லட்சணப்படி ஒரு பெண்ணுக்கு தலைமுடி, நெற்றி இந்த இரண்டும் அமைந்து விதத்தை வைத்து அவள் வாழ்க்கை எப்படி இருக்கும் என்பதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். பெண்களுக்கு தலைமுடி நீளமாகவும் கருமையாகவும் அடர்த்தியாகவும் இருந்தால் இப்படிப்பட்ட தலைமுடியை கொண்ட பெண்கள் எப்போதும் சந்தோஷமான மனநிலையிலே இருப்பாங்க. வாழ்க்கையில் கஷ்டம் வரும் சூழ்நிலையிலும் இவர்களுக்கு பெரிதாக எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது அப்படின்னே சொல்லலாம். இருப்பதை வைத்து மன நிறைவுடன் வாழக்கூடிய குணம் இவர்களிடம் இருக்கும். பெரும்பாலும் இப்படிப்பட்ட தலைமுடியை கொண்ட பெண்களுக்கு சிறு வயதிலேயே திருமணம் நடந்திருக்கும். இப்படிப்பட்ட தலைமுடியை கொண்ட பெண்களுக்கு அமையக்கூடிய கணவன்மார்கள் வசதி வாய்ப்பு படைத்தவர்களாக இருப்பதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா, பெண்களின் தலைமுடி குட்டையாக பழுப்பு நிறமாக இருந்ததுன்னா இப்படிப்பட்ட தலைமுடியை கொண்ட பெண்களின் வாழ்க்கையில் கஷ்டமும் நஷ்டமும் சேர்ந்துதான் இருக்கும். இவர்களின் வாழ்க்கை திருமணம் ஆன பின்பு சிறப்பாக அமையும் அப்படின்னே சொல்லலாம். இப்படிப்பட்ட பெண்கள் வசதி வாய்ப்புகளுடன் வாழவில்லை என்றாலும் தேவையான அளவிற்கு இவர்களுக்கு வருமானமும் கிடைக்கும். அவர்களுடைய இல்லற வாழ்க்கை என்பது திருப்திகரமாக தான் இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா, பெண்களின் தலைமுடி குட்டையாகவும் சுரட்டையாகவும் இருந்ததுன்னா இப்படிப்பட்ட தலைமுடி கொண்ட பெண்கள் திருமணத்திற்கு முன்பு வாழ்க்கையில் கொஞ்சம் கஷ்டத்தை எதிர்கொள்வார்கள். திருமணத்திற்கு பின்பு இவர்களுடைய வாழ்க்கையில் சில நல்ல மாற்றங்கள் ஏற்பட்டாலும் கூட இவர்களுக்கு பண கஷ்டம் என்பது எப்பவுமே இருந்துட்டு தான் இருக்கும். இவர்கள் வாழ்க்கையின் நடுப்பகுதியை கடந்த பின்பு தான் கொஞ்சம் வசதி வாய்ப்புகளுடன் வாழ ஆரம்பிப்பாங்க. பெண்களின் நெற்றியை வைத்து சாமுத்திரிக லட்சணம் என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அகண்ட நெற்றியை கொண்ட பெண்கள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள். கலைத்துறைகளில் இவர்களுக்கு ஆர்வம் அதிகமாக இருக்கும். பதவி, பட்டம், பெயர், புகழ் இவர்களை வந்து சேரும். பெரும்பாலும் இப்படிப்பட்ட நெற்றியை கொண்ட பெண்கள் உயர் பதவிகளில் இருப்பதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. சிறிய நெற்றியை கொண்ட பெண்கள் கல்வி ஞானம் என்பது குறைவாகத்தான் இருக்கும். ஆனால் இவர்கள் அனுபவ ரீதியாக நிறைய பாடங்களை படித்திருப்பார்கள். கல்வி பயின்றவர்களை காட்டிலும் அனுபவ அறிவில் சிறந்து விளங்கும் இப்படிப்பட்ட பெண்கள் திருமணத்திற்கு முன்பு பொருளாதார ரீதியாக சில சிக்கல்களை எதிர்கொண்டாலும் திருமணத்திற்கு பின்பு இவர்களுடைய வாழ்க்கை செல்வ செழிப்பாகவே அமையும். குறுகிய நீள வாக்கில் நேராக இருக்கும் நெற்றியை கொண்ட பெண்கள் அதிர்ஷ்டசாலியான பெண்களாகத்தான் இருப்பார்கள். சில பேர் இந்த நெற்றியை ஏறு நெற்றி என்றும் சொல்வார்கள். இப்படிப்பட்ட நெற்றியை கொண்ட பெண்கள் மகாராணி போல தங்களுடைய வாழ்க்கையை வாழ்வார்கள். இவர்கள் பேச்சுக்கு வீட்டில் இருப்பவர்கள் மறு பேச்சு பேச மாட்டார்கள். சொல்லப்போனால் அடுத்தவர்களை அடக்கி ஆளும் திறமை கொண்டவர்களாக இவர்கள் இருப்பார்கள். சாமுத்திரிக லட்சண குறிப்பில் பொதுப்படையாக எல்லா பெண்களுக்கும் பொதுவாக சொல்லப்பட்ட விஷயங்கள் தான் இவை எல்லாமே. தனிப்பட்ட முறையில் ஒவ்வொரு பெண்ணிற்கும் இருக்கக்கூடிய ஜாதக அமைப்பு, குணாதிசயங்கள், வளரும் சூழ்நிலை இவைகளை பொறுத்து ஒரு சிலருக்கு இதில் வேறுபாடுகள் இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றதையும் கண்டிப்பா நீங்க நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த பதிவு கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் சொல்லி நம்புறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, முடிந்த அளவு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்வதன் மூலமாக உங்க வாழ்க்கையில நீங்க செல்வ செழிப்புடன் வாழ்வதற்குண்டான ஆரோக்கியமான தெய்வ வழிபாடுகள், முக்கிய மந்திரங்கள் இது எல்லாமே நம்ம சேனல்ல வந்துட்டே இருக்கும். ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாதீங்க. வணக்கம் அன்பர்களே, இந்த வீடியோ நம்ம இதை பத்தி பார்க்க போறோம்னா, ஜாதகப்படி நீங்க திருமணத்திற்கு இந்த நான்கு ராசிகள்ல பெண்கள் கிடைத்தால் ஆண்களுக்கு அந்த வாழ்க்கை மிக அற்புதமான ஒரு வாழ்க்கையாக அமையும். ராஜயோக வாழ்க்கையாக அமைவதற்கு அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்குது. அது எந்தெந்த ராசிகள், அந்த நான்கு ராசிகள் என்னென்ன, அதன் மூலமாக என்ன மாற்றங்கள் நிகழ இருக்குது அப்படின்றத இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்க போகிறோம். முழு வீடியோ பாருங்கள் நண்பர்களே, கட்டாயம் அனைவருக்குமே பயனுள்ள ஒரு தகவலாக இது இருக்கும். நண்பர்களே, திருமண பந்தம் என்பது ஆண்டவன் தீர்மானிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. நாம் என்ன தான் முண்டியடித்து குட்டி கர்ணம் போட்டாலும் நம்ம தலையில் என்ன எழுதி இருக்குதோ அதுதான் நடக்கும். ஆசை ஆசையாக திருமண பந்தலில் இணையும் தம்பதிகள் பலரும் முதலில் துவங்கி அதே நாள் போல் கடைசி நாட்கள் வரை இருப்பதில்லை என்பதுதான் மறுக்க முடியாத ஒரு உண்மை. நாள் பார்த்து நட்சத்திரம் பார்த்து திருமணம் செய்தாலும் பல திருமணங்கள் தோல்வியில் முடிவதை நாம் கண்கூட பார்த்துட்டு தான் இருக்கிறோம். ஒவ்வொரு ராசியில் பிறந்த பெண்களும் ஆண்களும் தனித்துவமான குணாதிசயங்களை கொண்டிருப்பார்கள். அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்க போகிற இந்த நான்கு ராசியில் பிறந்த பெண்கள் திருமணத்திற்கு வரனாக அமைந்தால் ஆண்களுக்கு யோகம்தான். அப்படியான ராசிகள் யாருக்கெல்லாம் இருக்குது, அவர்களின் குணாதிசயங்கள் என்னென்ன, எந்தெந்த ராசிக்காரர்கள் அவர்கள் அப்படின்னு சொல்லி இப்போ இந்த வீட்டில் பார்ப்போம். முதல்ல நம்ம பார்க்கக்கூடிய ராசி மேஷம். நண்பர்களே, நீங்கள் வரன் பார்க்க செல்லும் பொழுது பத்து பொருத்தமும் பக்காவாக பொருந்தி இருந்து ஒருவேளை அந்த பெண் மேஷ ராசியாக இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் அந்த ஒரு வரனை தவற விட்டுறாதீங்க. ஏன்னா யோகக்காரராக அமையக்கூடிய ஒரு ராசியாகவே அது பார்க்கப்படுகிறது. மேஷ ராசியை சூரியன், சுக்கிரன், கேது போன்ற கிரகங்கள் ஆதிக்கம் செலுத்துவதாக ஜோதிட சாஸ்திரம் கூறுகிறது.
இதனால் மேஷ ராசியில் பிறந்த பெண்கள் நியாயமான விஷயத்திற்கு அதிக கோபத்தை காட்டுவார்கள். அதே சமயத்தில் இவர்களுடைய அன்புக்கு ஈடு இணையே கிடையாது என்பதை நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். இவர்கள் கோபப்பட்டாலும் அந்த இடத்தில் அக்கறை அதிகமாக இருக்கும். இவர்களை புரிந்து கொண்டு நடந்தால் அந்த வாழ்க்கை சொர்க்கமாக மாறும். ஏழைகள் கூட மிகவும் பணம் படைத்த செல்வந்தர்களாக மாற்றுவதற்கு இந்த ராசிக்கு சக்தி இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா எல்லா கஷ்டத்திலையும் கூட இருந்து முன்னேற்ற பாதைக்கு வழிகாட்டும் ஒரு ராசியாக இந்த மேஷம் ராசியில் பிறந்த பெண்கள் பார்க்கப்படுகிறார்கள். அதனால் மேஷம் ராசி ஒரு மிக முக்கிய பங்கு வகிக்கக்கூடிய ஒரு ராசின்னு சொல்லலாம். இந்த ராசியில் பிறந்த பெண்கள் வரனாக அமைந்தால் நீங்கள் கண்டிப்பாக வாழ்க்கை மிக யோகமாக அமையும், ராஜயோகம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்த ராசி பார்த்திங்கன்னா மிதுனம். எந்த ராசியில் பிறந்த ஆணாக இருந்தாலும் சரி, உங்களுடைய ராசிக்கு மிதுன ராசிக்கார பெண்கள் கிடைத்தால் ஜாதக பொருத்தமும் சேர்ந்து அமைந்துவிட்டால் நீங்கள் நிச்சயம் யோகக்காரர் தான். மிதுன ராசியில் பிறந்த பெண்கள் ராகு, செவ்வாய், குரு ஆகியோரின் ஆட்சிக்கு கீழ் இருப்பதால் இவர்களிடம் கற்றுக்கொள்வதற்கு நிறைய இருக்கும். ஒரே விஷயத்தில் இவர்களுடைய கவனம் எப்போதும் இருப்பதில்லை. எல்லாவற்றையும் அலசி ஆராய்ந்து தெரிந்து வைத்திருப்பார்கள். அறிவில் சிறந்தவர்களாக விளங்கும் இவர்கள் உங்களுடைய வாழ்க்கை துணையாக கிடைத்தால் உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் வந்து சேரும் என்பது மட்டும் உறுதி. தொழில் செய்வதாக இருந்தாலும் சரி, அல்லது நல்லது ஒரு காரியங்கள் தொடங்குவதற்கு முன்பும் இது மிதுன ராசியில் பிறந்த பெண்கள் மிகவும் ராசிக்காரர்களாகவே பார்க்கப்படுகிறார்கள். அவர்களிடம் இருந்து நாம் முதலில் தொழில் தொடங்குவது மிகவும் யோகத்தை தரும் அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய வரன் மிதுன ராசியில் பிறந்த பெண்ணாக இருந்ததால் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கை மிகவும் ராஜயோகமாக இருக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. இருந்த பொழுதும் உங்களுடைய சுய ஜாதகமும் அவருடைய சுய ஜாதகத்தையும் வைத்து நீங்கள் ஒரு முறை பரிசீலனை செய்யும்போது மேலும் இதனுடைய பலன்கள் விரிவாக நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா சிம்ம ராசி. ஜாதக பொருத்தம் சரியாக அமைந்து உங்களுக்கு சிம்ம ராசியில் பிறந்த பெண்கள் வரனாக அமைந்தால் வேண்டாம் என்று தட்டி கழித்து விடாதீர்கள். பொதுவாகவே சிம்ம ராசியில் பிறந்த பெண்கள் தலைமை பண்பு கொண்டிருப்பார்கள். குடும்ப பொறுப்பை அவர்களிடம் ஒப்படைத்து விட்டு நீங்கள் ஜாலியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அந்தளவுக்கு மிக பொறுமையுடன் பொறுப்பாக குடும்பத்தை பார்த்துக்குவாங்க. சுக்கிரன், சூரியன், கேது ஆகிய கிரகங்களில் ஆளுகைக்கு கீழ் இருக்கும் சிம்ம ராசி பெண்களிடம் நேர்மையும் தன்னம்பிக்கையும் அதிகம் நிறைந்திருக்கும். இவர்களுடைய நம்பிக்கைக்கு ஒருமுறை பாத்திரமாக மாறிவிட்டாலே போதும், கடைசி வரை அவர்களுக்கு உண்மையாகவும் அன்பாகவும் நடந்து கொள்வார்கள். ஆகையால் சிம்ம ராசியில் பிறந்த பெண்கள் உங்களுடைய வரனாக அமைந்தால் நிச்சயம் நீங்கள் அதிர்ஷ்டசாலிகள் தான். அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா மீன ராசி. மீன ராசியில் பிறந்த பெண்கள் சனி பகவான், குரு பகவான் மற்றும் புதன் பகவானின் ஆதிக்கம் கொண்டவர்களாக இருப்பார்கள். இவர்கள் மற்றவர்களை எடைப்படுவதில் வல்லவர்களாக விளங்குவார்கள். மிகவும் சாந்தமான குணம் கொண்டவர்களாக இருக்கும் இவர்கள் உங்களுக்கு ஜாதக பொருத்தத்துடன் கொண்டு வரனாக அமைந்தால் விட்டுவிடாதீர்கள். பொதுவாக ஆண்கள் விரும்பும் சாத்வீக குணம் மீனராசி பெண்களுக்கு அதிகமாகவே இருக்கும். இவர்களை மனைவியாக பெற்றவர்கள் தவம் செய்பவர்கள் தான் என்றால் அது மிகையாகாது. அந்தளவுக்கு மிகவும் பொறுமையாகவும் நேர்த்தியாகவும் குடும்பத்தை வழிநடத்தி சென்று ஒரு முன்னேற்ற பாதைக்கு உண்டான ஒரு வழிகளை அமைத்து கொள்வார்கள். இப்போ நம்ம பார்த்தா இந்த நான்கு ராசியில் பிறந்த பெண்கள் பெரும்பாலும் நல்ல ஒரு யோகம் கொண்ட பெண்களாகவும் நல்ல குணம் படைத்த பெண்களாகவும் தான் இருப்பாங்க. இருந்த போதிலும் இந்த நான்கு ராசியில் கூட இருக்கக்கூடிய பெண்கள் உங்களுக்கு வரனாக அமையும் பொழுது உங்கள் ராசிக்கு சொந்த பலனில் வருவதும் அவர்களுடைய ராசியில் சொந்த பலனில் வருவதையும் இரண்டையும் வைத்து நீங்கள் ஆராயும் பொழுது மேலும் உங்களுடைய வாழ்க்கையை எந்தளவுக்கு பிரகாசமாக இருக்கும் அப்படின்றத நீங்கள் துல்லியமாக கணக்கிட முடியும். வீடியோ பார்த்த நண்பர்களுக்கு இந்த தகவல்கள் மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புறேன். தொடர்ந்து நம்ம இது போன்ற பல முக்கியமான உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய பயனுள்ள ஆரோக்கியமான தகவல்கள் எல்லாமே தினந்தோறும் பதிவுகளாக பார்க்க இருக்கும். ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாதீங்க நண்பர்களே, எல்லாமே முக்கியமான வீடியோக்கள் தான். எல்லா வீடியோலையும் பார்த்து உங்களுடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தினீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை பிரகாசமானதாக அமையும் என்பதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை.